तमिलक कांग्रेस कक्षी वदनदे 8 ஆம் தேதியில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தி இருக்கிறது. மோடி அரசாங்கத்தினுடைய மிக கடுமையான பொருளாதார அளவுகோல்களை கண்டித்தோம். பெட்ரோல் டீசல் விலையை மிக கடுமையாக உயர்த்தி இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தோம். पेट्रोल डीजल समयल एरिवायु वटार सर्किल नगर अलग्रेस कटिया पेट्रोल वाटी मांग अटी இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றி இடைவெளி விட்டு மக்களுக்கு நினைவுபடுத்துகிற வகையில் அந்த சைக்கிள் பேரணியை வருகிற 12 ஆம் தேதி எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு தொகுதி தலைநகரத்திலும் நடத்த இருக்கிறோம். மூன்றாவது கட்ட போராட்டம் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் தடுப்பூசி வழங்குவது மத்திய அரசின் தவறான கொள்கைகள் எரிபொருள் விலை உயர்வினால் ஏற்பட்ட பணவீக்கம் விலைவாசி உயர்வு மற்றும் உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்ட கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி இருந்தும் கூட மோடி அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது தமிழக அரசினுடைய வேண்டுகோளுக்கு இதுவரை செவிசாய்க்காமல் தர வேண்டிய தடுப்பூசிகளை காலம் தாழ்த்தி கொடுப்பதும் குறைவாக கொடுப்பதும் இவைகளை கண்டித்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 ஆம் தேதி சென்னையில் ஒரு பேரணியை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆக இந்த மூன்று கட்ட போராட்டங்களையும் தமிழக காங்கிரஸ் அதனுடைய பிரிவுகள் அதனுடைய தோழர்கள் தீவிரமாக செயல்படுத்துவார்கள். இதன் மூலமாக மக்கள் மன்றத்தில் மோடி அரசினுடைய தவறான கொள்கைகள் கிழித்தெறியப்படும் அவர்களுடைய முகத்திரை விலக்கப்படும் என்பதை தமிழக காங்கிரஸின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சிக்னேச்சர் வந்து பெறப்பட்டு எங்க போகுதுங்க? அவைகள் வந்து மோடிக்கு அனுப்பப்படும், எங்களுடைய கட்சி தலைமையகத்திற்கு அனுப்பப்படும். இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நாங்கள் நான் வந்து நாளைக்கு அறிவிக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் புதிய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவரோடு அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் கூட அவரை பாராட்டுகிற அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருக்கிறது. எனவே அந்த வகையில் அவருக்கு அவரோடு ஒத்த கருத்துடைய தமிழக காங்கிரசும் அவரை பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நீட் தேர்வை எதிர்த்து நீட் தேர்வினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்காக ஏகே ராஜன் தலைமையில் ஒரு குழுவினை தமிழக அரசு அமைத்திருக்கிறது. அதை போன்ற ஒரு குழு அமைப்பதற்கு தமிழக அரசிற்கு முழுமையான அதிகாரம் உண்டு. ஏனென்றால் இந்தியா ஒரு ஃபெடரல் செட்டப், கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு நாடு. மாநிலங்களுக்கென்று போதுமான சுதந்திரமான செயல்பாடுகள் செய்வதற்கான அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அப்படி ஒரு உண்மை கண்டறிகிற இருக்கிற சூழலை கண்டறிகிற ஒரு குழுவை நியமித்ததற்கு
தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் அவர்கள் ஒரு மனு வழங்கியிருக்கிறார்கள். இதை போல் ஒரு குழு நியமிப்பதற்கு தமிழக அரசிற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக அரசிற்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று தமிழக காங்கிரஸ் கருதுகிறது. கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்டில் இருந்தாலும் கூட, மத்திய அரசிற்கும் மாநில அரசும் இணைந்து அதை செயல்படுத்தினாலும் கூட, மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் மாநில அரசு அதை பரிசீலிக்கலாம் என்று இருந்தும் கூட, ஆனால் அதை பற்றிய கேள்விகளை கேட்பதற்கு அதை பற்றி ஆராய்வதற்கு மாநில அரசிற்கு உரிமை இருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்டில் இருந்தாலும் அதை செய்வதற்கான உரிமை மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஏகே ராஜன் குழுவை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் இதை வந்து பாரதிய ஜனதா கேள்வி கேட்பது என்பது ஒரு அதிகார மமதை, தவறு. நீங்கள் ஒன்றை செய்வதற்கு முன்பாக அந்த கட்சி யோசித்திருக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக அவர்கள் பேசலாம், திமுகவுக்கு எதிராக பேசலாம், காங்கிரஸுக்கு எதிராக பேசலாம், பொது உடைமை இயக்கங்களுக்கு எதிராக பேசலாம், ஆனால் ஒரு மாநில அரசினுடைய உரிமையை உன்னுடைய உனக்கு உரிமை இல்லை என்று சொல்வது தவறு. அதைத்தான் நான் அதிகார மமதை என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கிறேன். அதைவிடவும் ஒரு மமதை அவர்களுக்கு இருக்கிறது. அது எப்படி அவர்களுக்கு வந்தது என்றே தெரியவில்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டில் சமூக நீதி கொடிகட்டி பறக்கிற ஒரு மாநிலத்தில், சமூக நீதிக்காக காலமெல்லாம் உழைத்த ஒரு மாநிலத்தில், இந்தியாவினுடைய முதல் அரசியல் சட்ட திருத்தத்திற்கே காரணமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜரும் தந்தை பெரியாரும் இருந்த ஒரு மாநிலத்தில், நீங்கள் சமூக நீதிக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய அஃபிடவிட்டில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னா, சாதாரண அதற்கும் குறைவான அறிவுடையவர்கள் கூட நீட் தேர்வு இல்லையெனில் மருத்துவர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ், இந்த வார்த்தையை உபயோகிக்கலாமா? விஞ்ஞானம் சொல்லுகிறது பிரெயின் மூளையினுடைய அளவு எல்லோருக்கும் ஒன்றுதான். அதை வந்து பயன்படுத்துகிற விதம் பிறப்பால் வருவதல்ல, முயற்சியால் வருவது. எந்த காரணத்தை கொண்டு பாரதிய ஜனதா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அறிவுடையவர்கள், குறைவான அதற்கும் குறைவான அறிவுடையவர்களெல்லாம் கூட மருத்துவர்களாக வந்து விடுகிறார்கள் என்றால், அவர்கள் பின்ன என்னவாக இருக்கணும்னு நீங்கள் கருதுறீங்க? அந்த உரிமை அவர்களுக்கு இல்லையா? சமூக நீதி என்பது என்ன? 5000 ஆண்டுகளாக பல சமூகங்கள் கீழ்நிலையில் இருந்தார்கள். அவர்களை மேலே தூக்கி விடுவது தானே ஜனநாயகம், அதுதானே சமத்துவம். எவ்வளவு தைரியம் இருந்தால், எவ்வளவு ஆணவம் இருந்தால், ஒரு மனிதனை பார்த்து இவன் வந்து ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ், இவனுக்கு அறிவில்லை, இவன் எப்படி டாக்டராக வரலான்னா, அறிவில்லாதவர்கள் எப்படி மருத்துவ தேர்வு எழுதாமலாம் வந்து விடுகிறார்கள்? விஞ்ஞானம் அப்படி சொல்லி அறிவில்லாதவர்கள் என்று யாரும் சொல்லவில்லை. ஒருவர் தன்னுடைய மூளையை எப்படி பயன்படுத்துகிறார் என்பது தான் முக்கியம். மூளையை பயன்படுத்துவது பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல, அவருடைய வாழ்க்கை முறையினால் வருவது. எனவே இதற்காக பாரதிய ஜனதாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த எண்ணத்தை அவங்க கைவிட்டுடணும். நீங்கள் அரசியல் செய்யுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு மாநிலத்தில், ஒரு மனித இனத்தில் இவன் அறிவில் குறைஞ்சவன், இவன் அறிவில் உயர்ந்தவன் சொல்லி இதை போன்ற ஒரு கருத்தை வெளியிடுவது என்பதே மிகப்பெரிய தேச விரோத செயல், மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல். இதை வன்மையாக தமிழக காங்கிரஸ் கண்டிக்கிறது. பாரதிய ஜனதா இந்த வார்த்தையை அவங்க பின்வாங்கலைன்னா, இதை அவங்க திரும்ப பெறலன்னா, பாரதிய ஜனதாவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கருத்து போராட்டத்தை நடத்த தமிழக காங்கிரஸ் தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில்
தாங்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நீட் தேர்வை நீக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கிட்டு பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த வெற்றிக்கான அடிப்படை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த நீட் தேர்வை நீக்குவதற்கான முயற்சிகளில் அவர்கள் இறங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. எனவே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா. இந்த குழு அந்த குழுவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா யாரும் சொல்லியே. நீங்கள் அந்த குழு என்பது இந்த என்ன ஃபேக்ட் ஃபைண்டிங் தான், அதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்வதற்காகத்தான். அந்த குழுவுக்கு நீக்கிற உரிமையோ சேர்க்கிற உரிமையோ கிடையாது. எனவே அந்த வகையில் அது ஒரு தெளிவானது தான். அரசமைப்பு சட்டப்பிரிவு 254 கீழே அதை போன்ற ஒரு குழுவை நியமிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது அரசியல் கட்சிகளோட கடமை அப்படின்னு சொன்னீங்க. அதே தேர்தல் வாக்குறுதியை தான் திமுக வந்து பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாய் கம்மி பண்ணுவோம் என்றும், டீசலுக்கு வந்து 3 ரூபாய் கம்மி பண்ணுவோம் என்றும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி சென்னையில் வந்து 100 ரூபாய் பெட்ரோல் விலை வந்து தொடர்ந்து இதுக்கு எதிராக தான் நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க. இதே கருத்தை வந்து திமுகவிட நீங்கள் வலியுறுத்துவீங்களா? ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சொன்ன உறுதிமொழியை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார், நிதி நிலைமை சீரான பிறகு முதற்கட்டமாக இதனை எடுத்து நாங்கள் அந்த வரியினை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவங்க பாசிட்டிவான சைடில் தான் போயிட்டு இருக்காங்க. இதே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு சார், உங்களுடைய பார்வையில் என்ன? மத்திய அரசு பெட்ரோல் டீசல் உயர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் சார். மத்திய அரசாங்கம் 7 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறது, 25 லட்சம். நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய குறைபாடு என்னவென்று சொன்னால், எங்களுடைய பேரறிஞர் மன்மோகன் சிங் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $108. ஆனால் அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் 70 ரூபாய்க்கு பெட்ரோலை இந்தியாவில் விற்றார். இன்றைக்கு வந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $70 குறைவு, ஆனால் $50 குறைவு. ஆனால் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்க. காரணம் என்ன? கலால் வரி. கலால் வரியை இவர்கள் அதிகப்படுத்தி இருப்பது தான் காரணம். 32% இந்த அளவிற்கு கலால் வரியை அதிகப்படுத்தி இருக்கிற காரணத்தினால் அந்த பின்னடைவுகள் ஏற்படுகிறது. அவர்களுடைய அரசியல் தவறான அரசியல் பொருளாதார கொள்கை. மன்மோகன் சிங்கால் குறைச்சி விற்க முடிஞ்சது, உங்களால் ஏன் முடியல? காரணம் உங்களுடைய பொருளாதாரம் பிழைப்பட்ட பொருளாதாரம், தவறான பொருளாதாரம். எனவே தான் அவர்களை எதுக்குறோம். இன்றைக்கி இவர்கள் வந்து இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. இந்த தமிழகத்தினுடைய நிதிநிலைமை மோசமானதற்கு காரணம் இந்த ஆட்சி காரணம் அல்ல. இதை சரி செய்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நிதி நிலைமை சீரான பிறகு அந்த வரி குறைப்பிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏங்க அதனால் தப்பு இல்லைங்க. ஒரு அரசாங்கம் வந்த அன்னைக்கே நீங்கள் வந்து 7 வருஷமாக இருக்கிற மோடியை இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. 100 நாள் வந்திருக்கிற ஸ்டாலினை போய் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா அது தப்பு இல்லை. அது நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் அவர்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள், நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமா இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேங்க, இப்போ வந்து கூட்டணி கட்சி தான். ராஜீவ் கொலையாளிகள் விஷயத்தில் அவர்கள் ஒரு நிலை எடுத்தார்கள், நாங்கள் அதில் மாறுபட்டோம். கூட்டணி கட்சிங்கிறதுக்காக நாங்கள் அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கல. அவங்களும் நாங்கள் கூட்டணி கட்சிங்கிறதுனால அவங்க நிலையிலேருந்து அவங்களும் மாறல. அதனால் எங்களுக்குள்ளார அதை மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. நாங்கள் சிறந்த நண்பர்கள், எங்களுக்குள்ளார நல்ல கருத்து பரிமாற்றம் இருக்கிறது. என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களும் நல்லா முடிவு பண்ணி செய்கிறாங்க, நாங்களும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். எனவே நல்ல முறையில் அது நடந்து வந்திருக்கு. தேங்க்யூ.